श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्ति पर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घनस्वरूपं विज्ञान विश्राणन बद्ध दीक्षं दयानिधिं देहभृतं शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। அதிமானுஷஸ்தவத்தில் கண்ணனுடைய அனுபவத்தில் அழ்வானுடைய ஒரு விசேஷமான பக்தியை இன்றைய தினம் 55வது ஸ்லோகத் மூலமாக பார்க்க இருக்கின்றோம். கோபால வேஷ பரிகர்ம பராவரேஷம் என்னாமதாம பரமம் தமசரஸ்தாத்து தப்பிஞ்சலஞ்சன சுதாம கிருதோபவீதம் கோதூளி தூசரித குந்தள மந்தராஸ்தாம். இதற்கு முன்பு யா கம்சமுக்கிய நிருபகீட்ட நிபர்ஹணோத்தா சா நிர்ஜித த்ரஜகதா தவ நைவ கீர்த்திஹி கோபாலநாதி எதிதம் பவதீய கர்மேதி ஆர்திரீகரோதி விதுஷாம் ஹிருதயம் ததேதத் என்பதாக சாதித்தார். நீர் ராவணவதம் பண்ணதோ கம்சவதம் பண்ணதோ அல்லது பகாசுரன் வதம் பண்ணதோ இத்தனை ராட்சசர்களை வதம் பண்ணது எதுவுமே ஒரு பெரிய விஷயமே இல்லை உம்மை பொறுத்த வரைக்கும். இது எல்லாத்த காட்டிலும் பெரிய விஷயமாக நாங்கள் நினைக்கிறது ஒன்றே ஒன்றுதான். நீர் கண்ணனாக எழுந்திருளியிருந்து அங்கே திருவாயர்பாடியில் இருந்த மக்கள் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினர. அவர்களில் ஒருவராக இருந்து உம்முடைய சௌசல்யத்தை பிரகடனம் பண்ணினேர அதுதான் உத்தமமான விஷயம். அதை நினச்சி தான் ஒவ்வொரு மகரிஷிகளும் தியானம் பண்ணுறா என்று அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மேன்மையை அருளி செய்தார். இதற்கு முன் ஸ்லோகத்தில் இப்போ பெருமாளுக்கு இருக்கக்கூடிய 5 நிலைகளை சொல்லி அதை பற்றி இப்போ விசாரம் பண்ணுற. பரவியூகம் விபவம் ஹார்தம் அர்ச்சை என்றெல்லாம் நாம் 5 நிலைகளாக பெருமாளுக்கு சொல்லுகின்றோம். அந்த 5 நிலைகளில் பரம் என்பது சீவை குண்டத்தில் எம்பெருமான் எழுந்தருள் இருக்கார். சவ்யம் பாதம் பிரசாரிய சிததுரிதஹரம் தட்சிணம் குஞ்சயித்வா ஜானுன்யாதாய சவ்யேதரம் இதரபுஜம் நாகபோகே நிதாய பஷாத் பாகுத்வயேன பிரதிபடசபனம் தாரயன் சங்கசக்கரஹா தேவி பூஷாதிஜுஷ்டாம் ஜனயதாம் சர்ம வைகுண்டநாத என்பதாக அங்கே சீவை குண்டத்தில் எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான நாம் தினமும் அஷ்டாட்சர ஜபம் செய்யும் பொழுது மங்களாசாசனம் செய்து அவர் தியானம் பண்ணுறோம். நாம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி தியானம் பண்ணுறோம். அங்கே எழுந்தருள் இருக்கவர் எம்பெருமான் ஆதிசேஷன் மேலே எழுந்தருள் இருக்கார். ஒரு காலம் நீட்டிண்டு ஒரு காலம் அடைக்கிண்டு அந்த சங்கச்சக்கரத்தை தரிச்சுண்டு பெருமாள் எழுந்தருள் இருக்க இப்படி சதுர்பஜமாகவும் பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் நீல பிராட்டியார் என்றெல்லாம் சொல்லக்கூடிய எல்லா தேவிமார்களோடையும் எழுந்தருள் இருந்துருக்கார். அந்த சேவை குண்டத்தில் யார் போய் பார்த்தா என்ன கேட்டால் சாஸ்திரா பிரவர்த்திகி சாஸ்திரா நிவர்த்திகி சாஸ்திரம் சொல்கிறது. இங்கேருந்து முக்தி அடைஞ்சு போகிறவா எல்லாருமே இப்படிப்பட்ட எம்பெருமானை தான் சேவிக்கிறா. இந்த எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் பண்ணின்றிருக்கா என்று சொல்கிற. அதுலேயும் ஒரு விசேஷம் ஏற்படுறது சில சமயங்களில் ஹனுமான் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் பாவோ நான்யத்ர கச்சதின்னு ராமபிரானே கூட நான் இப்போ அவதார சமாபனம் பண்ணிண்டு நான் சீவை குண்டத்துக்கு போக இருந்துட்டுருக்கேன் நீர் வரையறான்னு ஹனுமாரை கேட்கச்சே
பாவோ நான்யத்ர கச்சதி, நான் உம்ம ராமனா தான் பார்க்கணும்னு ஆசையா இருக்கே தவிர, ஸ்ரீவைகுண்டத்துல போய் இப்படி இல்லாம் சவ்யம்பாதம் பிரசாரியன்ற ரீதியில எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானாக நான் சேவிக்கணும்னு எனக்கு என் மனசுல என்னமோ ஆசை வரல, நான் இப்படியே சேவிச்சுட்டு இருக்கேன் நானுன்னு அவர் சொல்றார். இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொருத்தருடைய பாவம் இருந்துருக்கு. இப்ப இதுல முதல் விஷயமாக எல்லாரும் சொல்றதாக இருக்கிறது, இந்த சீவைகுண்டத்துல எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அந்த எம்பெருமான சேவிக்க யாரால சேவிக்க முடியும்னாக்க, இந்த கர்மபந்தம் முழுசா விடுபட்டவர்களால தான் சேவிக்க முடியும். எல்லாராலையும் எல்லாம் போய் அந்த பெருமானை சேவிக்க முடியாது. சீவைகுண்டன்றது சுத்த சத்துவமயமான ஒரு ஸ்தலம். அப்போ இங்க நாம் இருந்துட்டு சத்தம் ரஜஸ் தமஸ் என்று சொல்லக்கூடிய திரிகுணாத்மகமாக இருந்திருக்கிற பிரகிருதியில இருந்துட்டு அந்த எம்பெருமானை சேவிக்க முடியாது. ஆகையால அது ஒரு பெரிய விஷயம்தான். அது அது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடியது அல்ல. அதுல ஒரு நோக்கும் இல்லை. யார் யார் எங்கெங்க எதெதுல சேவிக்கிறோமோ அங்கங்க அதுலதான் ஒரு ஈடுபாடே நமக்கு வரும். ஆகையால இதுல ஈடுபாடு வரலன்னு சொல்லி சொல்ற. பெருமாள் எங்க எழுந்தருள் இருக்கார்? ஆதித்யவர்ணம் தமசஸ்பரஸ்தாத்ன்னு சொல்ற. அந்த பெருமாளுடைய இருப்பிடங்களாக சூரியன் மாதிரி பெருமாள் பிரகாசிச்சிருந்திருக்காராம். ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆப்ரணகாத் சர்வ ஏவ ஹிரண்யகா என்றெல்லாம் சொல்றார். தஸ்யேதா கப்யாசம் புண்டரீகம் ஏவமேவ அக்ஷணி என்றெல்லாம் உபனிஷத்துக்கள் எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகம் எப்படி இருக்குன்றத பத்தி சொல்ற. ஹிரண்யகேசகா ஹிரண்யஸ்மஸ்ருஹு ஆப்ரணகாத் சர்வ ஏவ ஹிரண்யகான்னு அந்த எம்பெருமானுடைய முடிகள்லாம் பளபளபளான்னு பிரகாசிக்கிறது தான் பொண்ணு பொண்ணு மாதிரி பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். ஹிரண்யன்னா தங்கமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி அதுக்கு ஆப்ரணகா சர்வயேவ ஹிரண்யன் நகத்துலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே தங்கம் மாதிரியாகவே அப்படியே ஜுவலிக்கிறார். அப்படிப்பட்ட பெருமாளாக இருந்துருக்கார். அப்ப தசையதா கப்பியாசம் புண்டரீகம் அவருடைய திருக்கண்கள் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தளாமலாய தேக்ஷணன்னு வேதார்த்த சங்கிரகத்துல எம்பெருமானார் பெருமாளுடைய திருக்கண்களை மங்களாசாசனம் பண்றார். இது அன்றலர்ந்த தாமிர புஷ்பம். அது எங்கேயோ வாடி இருந்த இடத்துல, அதாவது ஜலமே இல்லாத இடத்துல, அந்த சமயத்துல புஷ்பிக்கிற புஷ்பம் இல்லை. இது நல்லா நிறைய ஜலத்தோட அந்த நாளெல்லாம் நல்லா பருத்து இருக்கிறது அந்த தாமிர புஷ்பம். அது சூரியனை பார்த்த உடனே கம்பீர் அம்ப சமுத்பூத சுமிருஷ்ட நாள ரவிகர விகசித்தன்னு, அது கார்த்தால வந்த உடனே சூரியனுடைய தேஜஸ்னால நல்லா பிரகாசம் அடைஞ்சவரா இருக்கு. அதுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தோட காலங்கார்த்தால பார்க்கணும் இல்லையோ, அப்படிப்பட்ட பிரகாசத்தோடையும் மலர்ந்த திருக்கண்களை உடையவராக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்காருன்னு மங்களாசாசனம் பண்றார் எம்பெருமானார். ஆகையால இப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்காருன்னு சொல்றது ஸ்ருதி மூலமாக நாம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு பங்கு. அடுத்தது பெருமாளுக்கு திரிதாமான்னு சொல்லி சொல்றது. பெருமாளுக்கு மூன்று இடங்கள். ஒரு இடம் சிவைகுண்டம், ரெண்டாவது இடம் என்னன்னாக்க திருப்பார்கடல்ல எழுந்தருள் இருக்கிற இடம். திருப்பார்கடல் அவருடைய மாமனாராம். அதோடு இல்லாத உறங்குவான் போல் யோகு செய்ததுன்னு சொல்றார். ரொம்ப சமீபத்தில் இருக்கணும்னு ஆசையம். எப்போ பாகவதாளுக்கெல்லாம் பெருமாள் பகவத் பக்தாளுக்கெல்லாம் அந்த கூப்பிட்ட உடனே வரணுன்ற ஒரு ஆசையாம் பெருமாளுக்கு. அதுக்காக திருப்பார்கடல்ல எழுந்தருள் இருக்காராம் மகாலட்சுமியோட கூட. இது ஒரு தாம. இன்னொரு தாம எதுன்னா பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் என்னென்ன, சூரியமண்டல அந்தர்வர்த்தியாக இருந்துருக்கார். சூரியமண்டலத்துக்கு நடுவில் தயசதா சவித்திரமண்டல மத்தியவர்த்தி நாராயணா சரசுஜாசன சன்னிவிஷ்டா கேயூரவான் மகர குண்டலவான் கிரீட்டி ஹாரி ஹிரண்மய வபுஹு திருத சங்கச்சக்கரா என்று இப்படி சங்கச்சக்கர கதா பணியாக பெருமாள் தங்க திவ்யாபரணங்கள் எல்லாம் சாத்திண்டு சூரியமண்டலத்துக்கு நடுவில் எழுந்தருள் இருக்கிறான். அந்த எம்பெருமானதான் நாம தினமும் தியானம் பண்றோம். சந்தியாவந்தனம் பண்ணச்சே மூணு வேளையும் அந்த எம்பெருமான தியானம் பண்றோம்.
இப்படி மூன்று இடங்கள்ல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறதுனால அவருக்கு திரிதாம என்று சொல்லக்கூடுகிறது ஒரு பெயர். அந்த எம்பெருமானுக்கு ஒரு விஷயம், அந்த எம்பெருமான்ல பரமாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான், அவர் பரவாசுதேவன் ஸ்ரீகண்டத்துல எழுந்தருள் இருக்க, வியூகமாக எழுந்தருள் இருக்கிற அந்த வியூக நிலைன்றது வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்னா அனிருத்தன்னு சொல்லக்கூடிய மூன்று நிலை. சங்கர்ஷண பிரத்யும்னு அனிருத்தன்னு மூன்று பேரை சொல்றார். இவர்கள்லாம் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களுக்கெல்லாம் காரணமாக எழுந்துள்ள இருக்கிறவர்கள். பெருமாளே அப்படி ஒரு திருமகனியை எடுத்துக்கிறார். அதுக்கப்புறமா பார்த்தோம்னாக்க பெருமாளுடைய பரவியூக விபவாவதாரம் சொல்றது. இந்த விபவாவதாரத்துல வரைச்சே ராமனாக எழுந்துள்ள இருக்கிறது, கிருஷ்ணனாக எழுந்துள்ள இருக்கிறது எல்லாம் தான் விபவாவதாரம். இது அன்றைய தினத்துல யார் திருவாயிர்பாடியில் இருந்தாலோ அவள்லாம் கண்ணனை சேவிச்சா பிரத்யட்சமா சேவிச்சான்றது வேற விஷயம். ஆனா அந்த கிருஷ்ணானுபவம் இருந்துருக்க இன்னைக்கும் நம்மையும் ஏற்கும்படியாக இருக்கிறது, அதுதான் இதுல சுவாரஸ்யம். அதில் இப்படி ராமன் கண்ணன் நிருசிம்ஹன் இப்படி எல்லாம் அநேக மூர்த்தியாக விபவாவதாரத்துல பெருமாள் எழுந்தருள் இருந்தாலும் கூட அந்த கிருஷ்ணாவதாரத்தினுடைய மேன்மை எவ்வளவு சொன்னாலும் அந்த கிருஷ்ணாவதாரம் தான் எல்லாரும் ஆழங்கால் படும்படியான ஒரு அவதாரமாக திகழ்கின்றது. அது இன்னைக்கும் எப்பவுமே அந்த கிருஷ்ணா கண்ணா கண்ணான்னு நினைச்சா கூட எல்லா குழந்தையும் அதுலேயே ஈடுபடும். குழந்தையிலேருந்து பெரியவாள் வரைக்கும் அந்த எம்பெருமானுடைய கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாதவா யாருமே கிடையாது. அப்படி பெருமாள் எழுந்தருள் இருக்கார்ன்றது தான் இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தினால நமக்கு தெரிவிக்க போறேன். கோபால வேஷ பரிகர்ம பராவரேஷம் என்னாம தாம பரமம் தமச பரஸ்தாது பரஹவரேஷம். உபய விபூதி நிர்வாகனாக பெருமாள் எழுந்தருள் இருக்க, அதுதான் ஒரு விஷயம். எங்க விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் வெற்பு வெங்கடம் வெற்பன விளங்கும் வேத வெற்பேன்னு சுவாமி தேசிகன் திருவேங்கடமலையை மங்களாசாசனம் பண்றார். விண்ணவர்கள் நித்தியசூரிகள்லாம் வந்து சேவிச்சென்றிருக்கா. இப்ப நித்தியவர் அவர் வந்து உபய விபூதி நாதனாக எழுந்தருள் இருக்கார். இந்த லீலா விபூதிக்கும் நாதனாக எழுந்தருள் இருக்கார். நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவைகுண்டத்துக்கும் நாதனாக எழுந்திருக்கார். ஆகையால பராபரேஷன் என்பதாக சொல்லுகிறார். பரம்ன்றது ஸ்தானத்துல பரம்னு சொல்றது உயர்ந்த இடம். இதுக்கு மேல உயர்ந்த இடம் இல்லாததாக இருக்கக்கூடிய உயர்ந்த இடம் அதுதான் பரம பதம் பரோமா என்று சொல்றது. இதுக்கு மேல பரம் உத்கிருஷ்டமான ஒரு இடமானது மா இல்லாதது. ஆகையால அப்படிப்பட்டது பரம பதம் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பரமபதத்துல எழுந்திரல் இருக்கிறவர் பரமபதத்துக்கும் ஈஸ்வரனாக இருந்திருக்கிறவர் இந்த எம்பெருமான். அடுத்ததாக அவரம்னு சொல்லக்கூடிய தாழ்ந்ததாக சொல்லக்கூடியது லீலா விபூதி பிரகிருதி. அது சுத்தசத்துவமயமாக இருக்கிற ஸ்தலம் அந்த சிவைகுண்டம். பிரகிருதின்றது சத்வரஜஸ்தமமயமாக மூன்று குணங்களோடு சேர்ந்ததாக இருக்கிற ஒரு ஸ்தலம் இது இந்த பிரகிருதின்றது. இந்த பிரகிருதிக்கும் ஈஸ்வரனாக இருப்பவர் யாருன்னா அந்த சாட்சாத் கண்ணன் தான். பராவரேசம் பரமம் யத் தாம அவருடைய ஒரு தேஜஸ், அவருடைய தேஜஸ் எப்பேற்பட்டதாக இருக்குன்னா உத்கிருஷ்டமான ஒரு தேஜஸ். தாம சப்தத்தினால தேஜஸ் சொல்லி சொல்றார். பரமம் யத் தாம தமச பரஸ்தாத். அந்த பிரகிருதி மண்டலத்துக்கு தமசஹா பரஸ்தாத்து அதுக்கு தாண்டி இருக்கிற இடம்னு அர்த்தம் அது. ஆகையால இப்ப இந்த பிரகிருதி இதுல வந்து பிரகிருதி மண்டலம் இருக்கு. பிரகிருதி மண்டலம் ஆன பிற்பாடு விரஜா நதி இருக்கு. விரஜா நதியை தாண்டினா ஸ்ரீவைகுண்டம் தான். இப்போ இந்த விரஜா நதி தான் பிரகிருதி மண்டலத்தையும் ஸ்ரீவைகுண்டத்தையும் பிரிக்கிற ஒரு இடம் இது. இப்போ அந்த தமசஸ்பரஸ்தாத்துன்னு சொல்லச்சே பிரகிருதி மண்டலத்துக்கு அனு இருக்கக்கூடிய அந்த இடம் இருந்துருக்க அந்த தேஜஸ் அதாவது ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்தருள் இருக்கிற எம்பெருமானே தான்
பிஞ்சலாஞ்சன சுதாமகிருத உபவீதம் என்பதாக சொல்றார். மயில் தோக மாலையை அணிஞ்சுண்டு இருக்கிறாராம். இங்க இருக்கிற பெருமாள் கண்ணன், சீவைகுண்டத்தில் இருக்கிறவர் சாட்சாத் பரமாத்மா, அவரே தான் அந்த தேஜஸ்ஸே தான், அந்த சாட்சாத் சிவன் நாராயணன் தான் கண்ணனாக எழுந்தருள் இருக்கார். அந்த கண்ணனாக எழுந்தருள் இருக்கிறதுன்னாக்க அதுவும் மயில் தொகைய சுதாமகிருத உபவீதம் என்பதாக சொல்றார். இதனால ஒரு அழகிய ஒரு உபவீதம் மாதிரி, போனல் மாதிரி நிறைய எங்க தலையில தொடங்கிருக்கார், இதை பண்ணிட்டுருக்கார், இப்படி கம்பீரமாக இருந்துருக்கார் அவர், அவருடைய சேவை என்பதாக சொல்லுகின்றார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு மோடி வந்து என் மனக்கடலில் வாழ வல்ல மகயமணாள நம்பி, தனி கடலே தனி சுடரே தனி உலகே என்றென்று. பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். மாமனாரத்துல சௌக்கியமா இருந்துருக்கார். பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டோடி வந்து எங்க ஆதிசேஷன் மேல படுத்துருக்கு. எவ்வளவு கம்பீரமான ஒரு சன்னிவேசம். அந்த திருப்பார்க்கடலே ரொம்ப ஆச்சரியமான இடம். அந்த இடத்துலையும் ஆதிசேஷன் மேல வேற பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார். அதையும் விட்டுட்டு வந்தேரான். என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பி, என் மனக்கடலில் வாழ வல்ல மாயமணாள நம்பின்னா அதிநீச்சனாக இருந்திருக்கிற என்னுடைய மனசுல வந்து புகுந்துக்கிறேராம் பெருமாள். இதை காட்டிலும் வேற என்ன போனோம் எனக்கு. இப்படி பெருமாளுடைய ஒரு சௌலபியத்தை ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்றா. அதே சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் தான் இந்த இடத்துல ஆழ்வானும் மங்களாசாசனம் பண்ணுகிறார். அதே பெருமாள் என் நாமதாம பரமம் தமசஸ்பரஸ்தாத்துன்னு எந்த ஒரு தேஜஸ் உண்டோ ஜோதிஸு உண்டோ அதுதான் கண்ணனாக இந்த இடத்துல இருந்துருக்கேர்னு. இந்த தேஜஸை எப்படி எப்படிலாம் நம்ம சேவிக்கிறோன்றத பார்க்கணும். அதுதான் அந்த அனுபவத்துல தான் பெரியாழ்வார முன்ன கொண்டு வரணும். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் மத்தளித்தாழ்வீழியும் குழல்களும் கீதமும் ஆகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு மழைகளோ வருகின்றதென்று சொல்லி மங்கைமார் சாலகவாசல் பற்றி நுழைவனர் நிற்பனராகி எங்குமுள்ளம் விட்டூன் மறந்தொழிந்தனரே. ஆழ்வாருடைய அனுபவம் பாருங்க, அப்படியே பிராக்டிக்கலா இருந்துருக்கு. மழைகளோ வருகிறது வருகின்றது என்று சொல்லினா மழை வரத்துக்கு முன்ன பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் இருக்கும். அங்க பார்த்தோம்னா ஒரே மேகம் இடி இடிக்கும், அப்புறம் மின்னல் மின்னும், அப்படியே ஒரு ஓசை கேட்கும், ஜோன்னு ஒரு ஓசை கேட்கும். இதெல்லாம் மழை வரத்துக்கு முன்னையே வரக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம். அந்த மாதிரி கண்ணன் எழுந்தருளுவதற்கு முன்ன நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டம் தான். தழைகளும் தொங்கலும் ததும்பி எங்கும் தண்ணுமை இயக்கம் மத்தளி தாழ்வேணி குழல்களும் கீதமுமாகி எங்கும் கோவிந்தன் வருகின்ற கூட்டங்கண்டு. கண்ணன் புல்லாங்குழல் வாசிக்கிறார். வாசிச்சா மீதி பேரும் ட்ரை பண்ணி பார்க்கறாளாம், நானும் தான் வாசி பார்க்கறேன்னா. ஆனா கண்ணன் மாதிரி வரல. இது இந்த உற்சவங்கள்லாம் பசங்க அந்த காலத்துலலாம் வரும், இப்பெல்லாம் வரதான்னு தெரியல எனக்கு. இந்த புல்லாங்குழல் மாதிரி ஒன்று இருக்கும், அந்த புல்லாங்குழல்ல வாசலில் விலைக்கு வித்துன்ட்ருப்பான். அதை வாங்கி நம்ம பசங்களும் ஆசைப்படும். அது ஊதி ஊதி பார்க்குங்கள், அது ஏதோ அந்த சந்தில் வச்சு கை வச்சு ஏதோ பார்த்து அதுக்கு என்ன முடியுமோ அதை பண்ணி பார்க்கறது, விளையாட்டுக்கு ஒன்று பண்ணுறது. அந்த மாதிரி மீதி பேர் இல்லாமல் கையில் ஒரு குழலை வச்சுட்டு கண்ணனுடைய கீதம் இப்படி அத்தியுதமாக இருந்துட்டுருக்க, நமக்கு சாத்தியமாகறதா சாத்தியமாகறதான்னு சொல்லிட்டு அது பி பி பின்னு ஏதோ சப்தத்தை உண்டாக்கிட்டு அந்த சப்தம் பாட்டுக்கு ஒரு பக்கம் கேட்கறதான், இந்த பக்கம் பார்த்தோன்னா கண்ணனுடைய மதுர கீதம் கேட்கறதான்.
இது பார்த்துண்டு பார்த்தா அது கண்ணன் மயில் தொகையை சமர்ப்பிச்சுண்டு அவர் விழுந்துருள அழகு இருந்துருக்க அதை பார்த்துட்டு மங்கைமாறு சாலக வாசல் பற்றி மங்கைமாறு சாலக வாசல் பற்றின்னு சொல்றார். அந்த ஜன்னலால பாக்குறாளாம், வாசல்ல பாக்குறாளாம், எட்டி பாக்குறாளாம், கண்ணன் வரையறா கண்ணன் வரையறான்னு பாக்குறாளாம். நுழைவனர் நிற்பனர் ஆகி உள்ள போறதும் வெளில வர்றதும் அங்க நிக்கிறதும் இது என்னன்னு பாக்கணும்னுட்டு இது முழுஷா நின்று பாக்கணும்னு ஆசை. யாரானா எதனா சொல்லிட போறாளேன்னு கொஞ்சம் பயம், அதுக்காக கொஞ்சம் போற மாதிரி பாவனை பண்றது, கொஞ்சம் மறுபடியும் வெளில வந்து நிக்கிற மாதிரி ஏதோ வேடிக்கை பாக்குற மாதிரி பாக்குறது, இல்ல மாடு வரதை பாக்குற மாதிரி பாக்குறது, இப்படி பார்த்துட்டு இருக்காளாம். எங்கும் உள்ளம் விட்டு உண்மறந்தொழிந்தனரே. இவ மனசு முழுக்க கண்ணனிடத்துல போயிடுத்து சாப்பிடறது கூட ஞாபகம் வருது இல்லையா? அப்படி அவர் கண்ணன் எழுந்துள்ளற அழகு, அந்த அழகுதான் இங்கேயும் ஆழ்வான் மங்களாசாசனம் பண்றார். ஆழ்வார்கள் போன வழியில ஆழ்வார்களுக்கெல்லாம் எப்படி கண்ணனுடைய அந்த திவ்யமங்கள விக்கிரகமே எப்பொழுதும் கண்ணனுடைய மனசுலயே இருந்துருக்கோ அதே மாதிரி அதே எண்ணம் தான் ஆழ்வானுக்கு. ஆகையில அந்த கண்ணன் ரூபமாக இருந்துருக்கிற அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆழ்வானும் நினைச்சு பார்த்துக்கிறேறான். அதை விட்டு எனக்கு இப்படி கண்ணனை சேவிச்சு கண்ணனை நினைச்ச பிற்பாடு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற பெருமாளை நினைக்க தோணலைன்னு சொல்றாரு. அதான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். கொன்னமெடுத்தான் இறை காத்தபிரான் கோவலனாய் குழலூதியூதி கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு என்னும் இவளையொப்பாரே நங்காய் கண்டறிகேன் ஏடி வந்து காணாய் ஒன்னும் நில்லாவளை கழன்னு துகிலேந்திள முலையும் என் வசமல்லவே. எல்லாரும் அப்படியே பரவசமாக ஆயிட்டாளாம். கொன்னமெடுத்தான் இறகாத்தபிரான், இந்த கண்ணன் வர அவர் கொன்னமெடுத்து ஆனிறகாத்தபிரான் அந்த எம்பெருமான் எழுந்துள்ளுகிறார். கோவலனாய் குழலூதியூதி கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்து உடன் வருவானை. கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு, அப்பப்போ அவளுக்கெல்லாம் அந்த தன் தோழர்மார்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷத்தை ஏண்டு உண்டு பண்ணுவதற்காக குழலூதுகிறார். குழலூதியூதி அதோட மாத்திரமில்ல, கண்ணு மேய்க்கிறதுன்னு பெருமாளுக்கு மாடு மேய்க்கிறது காட்டிலும் கண்ணு மேய்க்கிறதுல தான் ரொம்ப ரொம்ப ஆசையாம். இந்த பத்து மஞ்சள் பூசியை பத்தி அந்த பாசுரத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திருவாயூர் பாடியில இருந்தவர்கள்லாம் கண்ணனுடைய முதுகுல அப்பாவித்தனமா இருக்கிற கண்ணனுடைய முதுகுல மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறவளாக இருந்துட்டு இருக்காளாம் அந்த ஆச்சிமார்கள்லாம். இந்த கண்ணன் முதுகுல இருக்கிற மஞ்சளை அந்த கண்ணுக்குட்டி எல்லாம் பாக்குறதாம். பார்த்துட்டு ஐயோ நம்ம கண்ணன் முதுகுல யாரோ இப்படி பண்ணிட்டாளே மஞ்சளை தேய்ச்சி குளிக்கிறாளேன்னு அந்த கண்ணுக்கெல்லாம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா, அதுக்காக தன் நாக்கால அந்த நுணாசி நுணாசி அந்த கண்ணனுடைய திருமேனியில ஒரு இதுவும் இல்லாத அந்த நிலமேக சாமலனாக அந்த கண்ணனை பாக்குறதுகளும் அந்த கண்ணுலாம். அப்போ கண்ணுகள் இடத்துல கண்ணனுக்கு எவ்வளவு பிரீத்தின்றத பார்க்கணும். அந்த பிரீத்தி அது பரஸ்பரம் இருந்துட்டு இருக்கு. கண்ணுக்கு கண்ணன் இடத்துல ஒரு பிரீத்தி, அதே மாதிரி கண்ணனுக்கு கண்ணுகள் இடத்துல பிரீத்தி. அதுதான் இந்த இடத்துல கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு. கண்ணுகள் மேய்க்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. மாடெல்லாம் சாமான்யமா அது பாட்டுக்கு போயிடும், அதுக்கெல்லாம் கொஞ்சம் என்ன அதாவது ஒரு தெளிவோட இருக்கக்கூடிய அது. இந்த கண்ணு எல்லாம் சாதாரணமா இருக்கும், அதுக்கு ஆகாரம் கணக்கு கிடைச்சுடுத்தோம்னாக்க அது எகிரி எகிரி குதிச்சுட்டு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அது அது ஒரு மூலையில போகும், மாடு ஒரு மூலையில இருக்கும், அது தேடிட்டு போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது. ஆனா அந்த கண்ணு மேய்க்கிறதுன்றது சுலபம் இல்லை. ஆனா கண்ணன் குழல் எடுத்து ஊதினா மொத்த கண்ணும் கண்ணன் பின்னாடியே வந்துருமோ? ஆகையால அந்த கண்ணுகள், அந்த கண்ணுகள் மேய்த்து தன் தோழரோடு கலந்துடன் வருவானை தெருவில் கண்டு. இப்படியே இப்படி இருக்கிறவன் என்ன இவனை ஒப்பாரை நங்காய் காணாயினர்.
இந்த கண்ணனுக்கு சமானமாக வேற யாரையுமே எங்கேயுமே நாம பார்த்ததில்லை. ஆகையால இதனால என்னுடைய ஒரு மனசு என்னுடைய வசத்துல இல்லாத போயிடுத்து. என்னுடைய வசத்துல இல்லாததுனால எத்தனையோ நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறது. அந்த மாதிரி வரச்சே எல்லாமே என்னுடைய வசத்துல இல்லாத நடக்கிறதுன்றத இங்க ஒரு தாய்மார் சொல்றது ஆட்சி சொல்ற வார்த்தையாக இங்க அனுபவிக்கிறார். ஆகையால பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணச்சே மக்கள் பெருதவம் போலும் வையத்து வாழும் மடவார் மக்கள் பிறர் கண்ணு கொக்கும் முதல்வாக மதகளித்தன்னாய் செக்கரிளம்பெரை தன்னை வாங்கி நின் கையில் தருவன் ஒக்கலை மேலிருந்தம்ம முகந்தி நிதுண்ண நீவாராய் மைத்த கருங்குஞ்சி மைந்த மாமுருதோடு நடந்தாய் மைத்த கருங்குஞ்சி மைந்தான்னு சொல்லி சொல்ற இது ஆழ்வார் பாசனங்கள்லாம் அப்படியே அனுபவிக்க எல்லாம் தமிழ் அர்த்தமா இருந்தான். ஆகையில நான் அதுக்காக விசேஷமான தனி அர்த்தத்தை நான் சொல்லலை. நானு இங்க அப்படியே கண்ணங்கரையில்னு எழுந்துள்ள இருக்காருனாக்கா அஞ்சனமேனி வண்ணனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் மகமுருதோடு நடந்தாய் விதகனே விரையாதே வெண்ண விழுங்கும் விகிருதா. இப்படி வித்தகனாக சொல்றார். அவரே சர்வஜனாக சொல்றார். சர்வசக்தனாக எழுந்தருள் இருக்கார். அவர் வெண்ணை உடுங்குவோராக எழுந்தருள் இருக்கார். இப்படி எல்லாம் அந்த எம்பெருமான மங்களாசாசனம் பண்றார். ஆகையால அந்த வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தானுகந்துண்ட சிறியானை செங்கனடியானை சிந்தி தறியாதார் என்றும் அறியாதார் கண்டாமே. இந்த கண்ணனை சிந்தித்து அறியாதார்னு சொல்ற அந்த கண்ணனை தெரிஞ்சுக்காதுவா வாஸ்தவத்துல ஒன்னும் தெரிஞ்சுக்காதுவா மூடம் ஜடம்னு சொல்லி ஆழ்வார் தீர்மானம் பண்ற. வெறியார் கருங்கூந்தல் ஆட்சியர் வைத்த உரியார் நறுவெண்ணை தான் புகந்து உண்ட சிறியானை. இந்த பதங்களுடைய பிரயோகத்தை பார்க்கணும். ஆச்சரியர்களுடைய வெறியார் கருங்கூந்தல் ஆச்சரியர் வைத்தன்ன மனங்கமழ்கின்ற கூந்தலோடு இருந்துருக்கிற ஆச்சரியர்கள் அவ எவ்வளோ நாழி இந்த வெண்ணையை கடைஞ்சி தயிரை கடைஞ்சி வெண்ணை எடுத்து வச்சிருக்கா. உரியார் நறுவெண்ணை தான் உகந்துண்ட சிறியானைன்னு சொல்றார். சிறியானைன்ற ஒரு வார்த்தை சொல்றார். பாலகனாக எழுந்தருள் இருக்கிற எம்பெருமான் அவரை போய் சரியானேன்னு சொல்ல முடியுமா? இந்த வார்த்தை என்ன, அவருடைய தேஜஸ் அப்படிப்பட்டதாக இருந்துருக்கு. இவர் பாலகனாக இருந்தாலும் அவர் யாரு, சாட்சாத் பரம்பிரம்மா. அவருடைய தேஜஸ் சிவை குண்டத்துல எழுந்துருள் இருக்கிற எம்பெருமானுடைய தேஜஸும் இந்த தேஜஸும் ஒரே தேஜஸ் தானே, வேற யாராகும். ஆகையால செங்கனடியானை சிந்தித்தறியாதார் அவரை தியானம் பண்ணாதவா என்று மரியாதார் கண்டாமை. கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபடாதவாள்லாம் அந்த கண்ணனை தியானம் பண்ணாதவாள்லாம் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அவளுக்கு. என்னன்னார், கண்ணுமேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கடிபொழில் சோழ் கண்ணபுரத்தின் கனியே என்னும் மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்னும் வடதிருவேங்கடம் மேயமைந்தாவென்றும் வெந்த சுரர் குலங்களைந்த வேந்தே என்றும் விரிபொழில் சோழ் திருநரையோர் நின்றாய் என்றும் துண்ணுகுழல் கருநிறத்தின் துணையே என்னும் துணமுலமேல் துளிசோர சோறுகின்றாளே. திருநெடுந்தாண்டகத்துல திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் அத்தியுதமான பாசுரம். கண்ணுமேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் கன்றுமேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் அந்த கண்ணு மேய்க்கிறோம் என்னோ வேற வழியே இல்லை. யாரும் கூச்சுண்ட போனாக்கா ரெண்டு மாடு வாங்கி தரேன் ஆடு வாங்கி தரேன் போய் மேய்டான்னு சொல்லி சொல்லி வெய்வா. அந்த காலத்தெல்லாம் மாடு மேய்க்கிறது கூட நீ லாய்க்கில்லடான்னு நம்மளை வெய்வா. ஆனா கண்ணுமேய்த்து அந்த கண்ணு மேய்ப்பதுல இனிதுகந்த காளாய் என்றும் இனிதுகந்தவராக எழுந்தருள் இருக்கார் அந்த கண்ணன் என்று
மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும், மன்னமர கூத்தாடி மகிழ்ந்தாய். கூத்தாடுவதுன்னா ராசக்கிரீட, அங்கனா மங்கனா மந்தரே மாதவான்னு 500,000 கோபியர்களோட கூட ஒரு கையை, இந்த கையில இந்த பக்கம் ஒரு கோபி, அந்த பக்கம் ஒரு கோபி, ரெண்டு பக்கம் கையை கோத்துண்டு கண்ணன் ஒரு கூத்தாடினேர், குறவை கூத்தாடினேர. அது மர கூத்தாடி மகிழ்ந்தாய் என்றும் போயும் போயும் அவ இவளோடைய கூத்தாடணும்னு நினைக்காத, இதுவே பரம பாக்கியமாக பெருமாள் நினைச்சேரான். அவள்லாம் நினைக்கிறது வேற விஷயம், பெருமாள் நினைச்சேரான். இப்படி இந்த மாதிரி எல்லாம் கிருஷ்ணாவதாரத்துல ஈடுபட்டு அந்த கண்ணனுடைய மகாத்மியத்தை தெரிஞ்சுக்காதவள்லாம் உண்மையிலேயே ஞானம் இல்லாதவாள், ஞானசூன்யாள்னு தான் சொல்லணும். அந்த அனுபவிக்கிறதுக்கு அவளுக்கு யாருக்கான சக்தி இல்லாத போயிடுத்துனாக்கா, அதை ரசிக்காத போயிடுத்துனாக்கா, அவ உண்மையிலேயே பாக்யஹீனர்கள் தான் சொல்றார். பிஞ்சா பிஞ்சலஞ்சன சுதாம கிருதோபவீதம் கோதூளி தூசரித குந்தள மந்தராஸ்தம். கண்ணு பின்னாடி போறேர், மாட்டு பின்னாடி போறேர் பெருமாள். இப்படி அவர் பின்னாடி போனா மாடெல்லாம் அந்த மாடு குழம்புலேருந்து கோதூளி பூமி புழுதி உண்டாருது. இந்த புழுதி உண்டாகச்சே பெருமாளுடைய கண்ணனுடைய தலைமுடி மொத்தம் ஒரே புழுதியா ஆயிடுறதுதான். கோதூளி தூசரித குந்தளம், அது அப்படியே புழுதி புடிஞ்சுண்டு அந்த குழல் அப்படிப்பட்ட திருக்குழல் கற்றையோடு எழுந்தருள் இருக்கார் எம்பெருமான். அதுவே பெருமாளுக்கு ஒரு அலங்காரமாக இருந்துட்டு இருக்கான். பெருமாளுடைய சௌசீல்யத்தையும் சௌலபியத்தையும் பிரகடனம் பண்றதாக இருக்கிறது இது. கோபால வேஷ பரிகர்ம பராபரேஷம், இந்த கோபால வேஷத்தை அலங்காரமாக இருக்காரு. பெருமாள் உற்சவத்துல எழுறேர், உற்சவத்துல எழச்சே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரியாக பெருமாள் எழுந்துருள்றே. பார்த்தோம்னாக்க முதல் நாள் பிரம்மோத்சவத்தில் பார்த்தோம்னா கார்த்தால பெருமாள்னா தங்க சப்பரத்தில் பெருமாள் எழுந்துள்றே. அந்த தங்க சப்பரத்தில் ஸ்ரீதேவி பூதேவியோட பெருமாள் ஆச்சரியமாக எழுந்துள்றே. வெங்கடாத்திரி கொண்ட சாத்தின்னு எழுந்துள்ளறே. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல திருவேங்கடமுடியான சன்னதியில் போய் சேவிச்சோம்னாக்க முதல் நாள் சாயங்காலம்தான் புறப்பாடு. அந்த சாயங்காலம் புறப்படும் போது அந்த திருச்சின்னு சொல்லுவா கேடயத்தில் எழுவேர். ஆச்சரியமான சேவை அது, அற்புதமான சேவை. பெருமாள் வஜ்ராங்கி சமர்ப்பிச்சுட்டு எழுந்துள்ளுவேன் பெரிய ஒரு கொண்டு, அதோட கூட அந்த மக்கூட்டம் சாத்திண்டு பெருமாள் எழுந்தா அந்த மலையப்ப சுவாமி அத்தியுதமான சேவை. ஒவ்வொரு வேலைக்கு ஒவ்வொரு விதமான அலங்காரங்கள். அன்னைக்கு சாயங்காலம் பார்த்தோம்னா சேஷவாகனத்துல எழுதுவேன், பெரிய சேஷவாகனத்துல எழுதுவேன். மறுநாள் காத்தால குட்டி சேஷவாகனத்துல, சின்ன சேஷவாகனம் பெத்த சேஷவாகனம்னு சொல்லுவா. அந்த சின்ன சேஷவாகனத்துல எழுந்துருளிச்சே பார்த்தோம்னா பிராய அந்த கிருஷ்ணாவதாரத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு அலங்காரம் பண்ணியிருப்பா அன்னைய தினத்துல. ஆச்சரியமான ஒரு அலங்காரங்கள். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக சேவிக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் சேவிக்கச்சே பெருமாள் எந்த அலங்காரத்தை விரும்பி தான் ஏத்துண்டேர்னாக்க, அவர் ஏத்துன்றது கோபால வேஷ பரிகர்மா. அந்த கோபாலனாக இருக்கிற வேஷம் இருக்க அதுதான் அவர் ஏத்துண்டேரா. எல்லாருமே பார்க்கலாம் அது. நாலாம் உற்சவத்துல பெருமாள் ஆதிசேஷன்ல எழச்சு அந்த சிவைகுண்டத்துல எழுந்துள்ளிருக்க மாதிரி பரமபதநாதன் சேவை இருந்தா கூட, இன்னும் மீதி நாள்ல அஞ்சாம் உற்சவத்துல மோகினி அவதாரமாக பெருமாள் எழுனா கூட, நாச்சியார் திருக்கோலத்துல எழுந்துள்ளனா கூட, எல்லாரும் ஆசைப்படுறது வேணுகோபாலன் திருக்கோலம் தான். ஆறாம் உற்சவத்துக்கு கார்த்தால எழுந்துள்றது அந்த மாதிரி எந்த ஊர்லயும். ஆகையால இது பெருமாளுக்கு பிடிச்ச ஒரு திருக்கோலம். அந்த திருக்கோலம் தான் நமக்கும் பிடிச்சதாக இருக்கு, நாமளும் சேவிக்கிறதாக இருந்திருக்கிறது. கோபால வேஷ பரிகர்ம, அதோட மாத்திரம் கோதூளி தூசிரித தூசரித குந்தள மந்தராஸ்தாம் அந்த ஆஸ்தாம். இப்படிப்பட்ட அந்த கண்ணன், அதுவும் கன்றின் பின் போகும் கூடிய கண்ணன், தலையெல்லாம் அப்படியே இந்த மண்ணு புழுதி படிஞ்ச கண்ணன், அவர் மயில் தொகையை வச்சுட்டு அதையே யஜ்னோபவீத ரூபமாக ஒரு அலங்காரமாக மாலையாக போட்டு இருக்கிற அந்த கண்ணன் அந்த ஆஸ்தாம் என் நெஞ்சினுள்ள எப்பவும் இருக்கணும் என்று அழ்வான்
மங்களாசாசனம் பண்றார். விண்ணின் மீது அமரர்கள் விரும்பி தொழம் தொழும் இறை தாயர் பாடியில் விதியோடே கண்ணன் காலி பின்னே எழுந்தருள. இதெல்லாம் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணது. சீவை குண்டத்துல எழுந்தருளி இருக்கிற எம்பெருமான் இப்படி கண்ணன் காலி பின்னே எழுந்தருளன்னு மாடுமேச்சிண்டு பின்னாடி வரான் இருந்துட்டு இருக்கான. அந்த கண்ணனை தான் எல்லாரும் மனசுல நினைக்கிறா. ஆழ்வானும் அப்படிப்பட்ட கண்ணன் என்னுடைய மனசுல எப்பவுமே இருக்கணும்னு ஆசைப்படுறார். அதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். ஆழ்வானுடைய அனுகிரகமும் அந்த கண்ணனுடைய அனுகிரகமும் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்திச்சுண்டு உங்களிடந்து விடைபெறுகிறேன். கோபால வேஷ பரிகர்ம பராபரேசம் என் நாம தாம பரமம் தமச பரஸ்தாது தப்பிஞ்சலஞ்சன சுதாம கிருதோபவீதம் கோதூளி தூசரித குந்தள மந்தராஸ்தாந்தராஸ்தாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம்.